அனைவருக்கும் எவர்கிரீன் டிவியின் தீபாவளி தின நல்வாழ்த்துகள். பல்வேறு விழாக்கள், ஒவ்வொரு மதத்தினரும் அதே போல ஒவ்வொரு வகுப்பினரும் கொண்டாடக்கூடிய விழாக்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த வரிசையில் தீபாவளியும் ஒரு மிக முக்கியமான திருநாள் என்றால் அது மிகையாகாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் இந்த தீபாவளி பண்டிகை வெகு சிறப்பாக சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கொண்டாடுகின்ற ஒரு திருநாளாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய மூதாதையர்கள் காலந்தொட்டு இந்த விழாவை பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுகிறோம். அன்றைய தினத்தில் அனைவரும் ஐதீக முறைகளில் சொல்ல வேண்டுமென்றால் எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகளை உடுத்தி பிறகு வெடிகளை வெடித்து உற்சாகமாக இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறோம். இன்னும் கிராமங்களில் எல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்தீர்களேயானால் பலகாரங்கள், அதாவது காலையில் பழைய கஞ்சியோ அல்லது சாதத்தையோ சாப்பிட்டு அவர்கள் பலகாரங்களை காண்பது என்பதே அரிதானதாக இருந்தது. அப்படி பலகாரங்களை காணுகின்ற கிராமங்களில் இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள், எங்களை போன்றவர்கள்லாம் கிராமங்களில் இருக்கின்ற பொழுது தீபாவளி வந்துவிட்டால் பலகாரம் சாப்பிடலாம் என்ற எண்ணம் ஏற்படுவதுண்டு. அந்த வகையில் பலருக்கு தீபாவளி ஒரு இயக்கத்தை, தாக்கத்தை உருவாக்குகின்ற பண்டிகை என்பதை நான் நன்கு உணர்வேன். தீபாவளி பண்டிகையை நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதைப் போல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கொண்டாடுகின்ற ஒரு விழா. அந்ததில் சிறப்பு அம்சமாக பலகாரங்கள் செய்வது, நண்பர்கள், உறவினர்கள், மற்றவர்களுக்கெல்லாம் அவர்கள் தங்களுடைய உணவுகளை, பலகாரங்களை பரிமாறிக்கொள்வது என்பதெல்லாம் நடைமுறையில் இருந்து வருகிறது. அதையும் தாண்டி கொண்டாட்டத்தின் உச்சமாக வெடிகளை வெடித்து, பல வகையான வெடிகள், ஒளி எழுப்புகின்ற வெடிகள், ஒளியினை எழுப்புகின்ற ராக்கெட் போன்ற மத்தாப்பு போன்றவையும் வெடிக்கப்படுவது உண்டு. ஆகவே அந்த அப்படி வெடிக்கப்படுகின்ற அந்த வெடிகளை நாம் மிகவும் எச்சரிக்கையாக, கவனமாக இருந்து, குழந்தைகளையாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும், என்னுடைய அன்பான வேண்டுகோள், அந்த வெடிகளை வெடிப்பதை பாதுகாப்பாக வெடிக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், நம்முடைய கேளிக்கை, நம்முடைய உற்சாகம், இதையெல்லாம் விட விலைமதிப்பற்றது நம்முடைய ஒவ்வொருவருடைய உயிர். ஆகவே அப்படிப்பட்ட அந்த உயிரை, நம்முடைய உறுப்புகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து பாதுகாப்பாக வெடிகளை வெடிக்க வேண்டும். அதே போல மற்றொரு செய்தி, இன்றைக்கு உலக சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகிறது. அப்படி பாதிக்கப்பட்டு வருகின்ற இந்த வேளைகளில் ஏராளமான வெடிகளை வெடிப்பது என்பது ஒரு வகையில் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதாக, அதில் ஏற்படுகின்ற கரும்புகைகள் ஏற்படுத்துகின்றது. ஆகவே பெரிய அளவிலான புகைகளை கக்குகின்ற அந்த வெடிகளை தவிர்த்து வெடித்திருமாறு உங்களையெல்லாம் இந்த இனிய நாளில் அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற தீபாவளிக்காக உங்களுடைய மகிழ்ச்சியில் நானும் ஒருவனாக இருந்து இந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, 4வது முறையும் என்னை வெற்றி பெறச் செய்து உங்களுக்கு சேவை செய்கின்ற தொண்டனாக என்னை தேர்ந்தெடுத்த உங்களுடைய மகிழ்ச்சியில் நானும் பங்கு பெறுகிறேன் என்ற வகையில் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.